பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மிகவும் பழமையான ஒரு கோவிலுக்கு சென்றார் அன்றைய தமிழக முதல்வர் காமராஜர். கூடவே ஒரு உள்ளூர் அதிகாரியும் சென்றார். ஆலயத்தை சுற்றி பார்த்த காமராஜருக்கு பெரும் வியப்பு. அடடா, எவ்வளவு அற்புதமான கட்டுமானம்! யார் இந்த கோவிலை கட்டினது என்று கேட்டார். அதிகாரிக்கு பதில் தெரியவில்லை. சங்கடமாக தெரியாது என்றார். என்னையா இது, இவ்வளவு காலமா நிலச்சு நிக்கிற இந்த கோவிலை கட்டினது யாருன்னு தெரியல? ஒரு மாசம் கூட ஒழுங்கா எரியாத இந்த லைட்ல மட்டும் உபயதாரர் யாருன்னு இவ்வளோ பெரிய எழுத்துல எழுதியிருக்காங்க என்றார் ஆதங்கத்துடன். விளம்பரத்துக்கு அலையும் மனிதர்கள் எந்த காலத்திலும் உண்டு. ஆனால் காமராஜர் ஒரு வித்தியாசமான விடுவிளக்கு. அவர் டியூப் லைட் போன்ற அற்ப விஷயங்களுக்கு சொந்தம் கொண்டாடாதது மட்டும் அல்ல, தான் எழுப்பிய பிரம்மாண்டமான கோவில் போன்ற சாதனைகளை கூட விளம்பரம் செய்து கொண்டதில்லை. பாரதியார் பாடியதுண்டு, ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். காமராஜர் நிறைய கல்வி சாலைகள் வைத்தது எல்லோருக்கும் தெரியும். அவற்றில் மதிய உணவை அவர் அறிமுகப்படுத்தியதும் எல்லோருக்கும் தெரியும். ஓய்தல் இன்றி உழைத்தது தெரியும். உண்மையாக வாழ்ந்ததும் தெரியும். ஆனால் அவர் ஆலைகள் வைத்தது பலரின் மனதில் பதியவில்லையோ என்கிற சந்தேகம் எழுகிறது. அவரை பற்றி நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் அவற்றில் அவரது தொழில்துறை சாதனைகள் பற்றிய தகவல்கள் குறைவாகவே உள்ளன. ஆனால் அவரது கனவு தமிழகத்தை தொழில்துறையிலும் ஈடற்று இருக்கச் செய்ய வேண்டும் என்ற கனவு இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, முதிய தலைமுறையும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. 1954 ஏப்ரல் 13 அன்று சென்னை மாகாணத்தின் முதல் மந்திரியானார் காமராஜர். விருதுப்பட்டியில் பிறந்தவர். விருதுப்பட்டியா, விருதுநகர் என்றுதானே கேள்விப்பட்டிருக்கிறோம் என்கிறீர்களா? விருதுநகரின் அப்போதைய பெயர் விருதுப்பட்டிதான். குமாரசாமி சிவகாமி அம்மை தம்பதிக்கு 1903 ஜூலை 15 அன்று பிறந்தார். காமராஜ் என்பது அவர் பெற்றோர் இட்ட பெயர் அல்ல. காமாட்சி என்று தன் பேரனை செல்லமாக கூப்பிட்டார் அவர் பாட்டி. ராஜா என்று மகனை அழைத்து மகிழ்ந்தார் அவர் அம்மா. காமாட்சியும் ராஜாவும் இணைந்து கலந்து காமராஜ் ஆகிவிட்டது. 3 முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் அவர். 1963 அக்டோபர் 2 அன்று முதல்வர் பதவியிலிருந்து தானாகவே ராஜினாமா செய்த அவர் காங்கிரஸை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டார். ஒருமுறை கவிஞர் எஸ்டி சுந்தரம் காமராஜரிடம் இப்படி ஒரு யோசனையை முன்வைத்தார். நம்ம ஆட்சியின் சாதனைகளையெல்லாம் விளக்கி ஒரு விளம்பரப்படம் எடுப்போம். அதை தமிழகத்து சினிமா தியேட்டர்கள் எல்லாத்திலையும் திரையிடுவோம் என்றார். காமராஜர் உடனடியாக கேட்ட கேள்வி இதுதான், இதுக்கு என்ன செலவாகும்? சுமார் 3 லட்சம் என்று அவர் சொன்ன அடுத்த கணமே முடிவெடுத்து விட்டார் காமராஜர். என்ன முடிவு என்கிறீர்களா? அவர் வேறு எப்படி முடிவெடுப்பார்? அடேங்கப்பா, 3 லட்சமா? மக்களோட வரிப்பணத்தில் நமக்கு விளம்பரமா? வேணாம், அந்த பணத்தில் இன்னும் 3 பள்ளிக்கூடங்களை கட்டலாமே, ஒரு தொழிற்சாலையை எழுப்பலாமே என்றார். 1 அல்ல, பல தொழிற்சாலைகள் அவர் ஆட்சி காலத்தில் எழுந்தன.
அன்று அவர் போட்ட தொழிற்சாலை விதைகள் இன்று மாபெரும் மரங்களாக நமக்கு பயன் அளித்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை பார்ப்போம். காமராஜர் முதல்வராக பதவியேற்ற போது தமிழகத்தின் தொழிலகங்கள் அப்படி ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை. பிரிட்டிஷ் அரசு சென்னையில் ஒரு பென்சில் தயாரிப்பு சாலையையும் அலுமினிய தொழிற்சாலையையும் உருவாக்கியது. ஆனால் இங்கிலாந்து அமைச்சர் மார்லி பிரபு தொழிற்சாலைகளை நடத்துவது அரசின் பணி அல்ல என்று கூறினார். அரசாங்கத்தின் இரண்டு தொழிலகங்களையும் தனியாருக்கு விற்றுவிட்டார். ஆக வெறும் அரவை அரிசி ஆலைகள், தோல் பதனிடும் ஆலைகள் இவைதான் தமிழகத்தில் இருந்தன. காமராஜர் முதலமைச்சரான பிறகுதான் தொழில் வளம் ராக்கெட் வேகத்தில் பயணிக்கத் தொடங்கியது. 1966 எழுப்பப்பட்டதுதான் மாத்தூர் அக்வாடக்ட். அக்வாடக்ட் என்பது நீரை எடுத்துச் செல்ல பயன்படும் பாலம், அதாவது நீர்பாலம். பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலே உள்ள இடைவெளி வழியாக நீரை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இவை பயன்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையின் மகேந்திரகிரி குன்றுகளில் பாயும் ஒரு சிறிய நதி பஹராளி ஆறு. மாத்தூர் நீர்ப்பாலம் அந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. மாத்தூர் தொங்கு பாலம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாத்தூர் அக்வாடக்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இது தெற்காசியாவின் மிக நீளமான மற்றும் உயரமான நீர்ப்பாலம். 28 அடி உயரமான தூண்கள். மிக உயரமான தூணின் உயரம் 115 அடி. நீர்ப்பாலத்தின் மீது நடந்தும் செல்ல முடியும். விளவன்கோடு, கல்குளம் போன்ற பகுதிகளுக்கான நீர்ப்பாசனம் மாத்தூர் நீர்ப்பாசனம் மூலம் சாத்தியமாகிறது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர், ஒரு வரலாற்று தலைவர், அவர் எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார், என்ன படித்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, அவர் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்து இந்த நாட்டுப்பற்றின் காரணமாகவும் தேசப்பற்றின் காரணமாகவும் இந்த மக்கள் மீது கொண்டிருந்த தீராத வாஞ்சையின் காரணமாகவும் அவர் இந்த நாட்டிற்காக ஆற்றிய அரும்பணிதான் அவருக்கு இப்படிப்பட்ட பெயரையும் புகழையும் ஈட்டித்தந்திருக்கின்றது. தொழிற்சாலைகளின் அடிப்படையான அவசியமான தேவைகளில் ஒன்று மின்சாரம். அது சீராக கிடைப்பதற்கான பல திட்டங்கள் காமராஜரின் ஆட்சியில் உண்டாக்கப்பட்டன. மின்சாரத்தை அதிக அளவில் உருவாக்கக்கூடிய ஆதாரங்களில் ஒன்று நீர் மின்சக்தி. விசையுடன் கீழே விழும் நீரை கொண்டும் அழுத்தத்துடன் பாயும் நீரை கொண்டும் மின்சக்தியை தயாரிப்பதுதான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி என்பது. காமராஜர் ஆட்சியில் இதற்கான பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அவரது ஆட்சி காலத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு அணைக்கட்டு திட்டம் உருவாக்கப்பட்டது, செயல்படுத்தப்பட்டது. ஆனைமலையில் புறப்படும் நதிகள் கேரளா வழியாக பாய்ந்து அரபிக்கடலில் சங்கமம் ஆகின்றன. இந்த ஆற்று நீரை தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்த காமராஜர் ஆழியாறு நீர்த்தேக்கத்தை உருவாக்கினார். இதன் மூலம் மின் உற்பத்தி பெருகியது. பெரியாறு நீர் மின்சக்தி நிலையம் 9 கோடி ரூபாயில் எழுப்பப்பட்டது. பெரியாறு என்பது சுந்தரம் மலையில் உள்ள சிவகிரி சிகரங்களில் உற்பத்தியாகிறது. இந்த நதியின் நீளம் சுமார் 244 கிலோமீட்டர். இது முல்லையாறு என்கிற மற்றொரு நதியுடன் கலக்கிறது. பெரியார் புலிகள் சரணாலயம் வழியாக பாயும் இந்த நதி பெரியாறு ஏரியை அடைகிறது. பெரியாறும் முல்லையாறும் இணையும் இடத்தில்தான் முல்லை பெரியார் அணைக்கட்டு உள்ளது. இடுக்கி அணைக்கட்டு கேரளாவின் மிகப்பெரிய நீர் மின் திட்டம்.
அது பெரியாரில் உள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய அணைக்கட்டாக இது கருதப்படுகிறது. இந்தியா கனடா கூட்டுறவு முயற்சியில் உருவானது இது. அடுத்து குந்தா அணைக்கட்டு திட்டம். 3.5 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டது இந்த திட்டம். மிக குறைந்த காலத்தில் எழுப்பப்பட்ட இதன் பொறியியல் திறமை வெளிநாட்டினரையும் வியக்க வைத்தது. 1958-59 ஆண்டிலேயே இதற்கு 95 கோடி ரூபாய் முதலீடு தேவைப்பட்டது. என்றாலும் இதனால் அரசின் ஆண்டு வருமானம் 12 கோடி ரூபாய் அதிகமானதையும் குறிப்பிடத்தான் வேண்டும். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட், தமிழகத்தின் முக்கிய நிறுவனங்களில் ஒன்று. 1956 காமராஜர் ஆட்சியில்தான் இது உருவாக்கப்பட்டது. 160 கோடி ரூபாய் முதலீட்டில் இது துவங்க காமராஜர் வழிவகுத்தார். பல சாதனைகள் படைத்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் இந்திய அரசால் நவரத்ன நிறுவனங்களில் ஒன்று என்று கௌரவிக்கப்பட்டது. சக்தியை உற்பத்தி செய்யும் பொதுத்துறை நிறுவனங்களில் இது ஒரு முன்னோடி. ஆண்டுக்கு 28.5 மில்லியன் டன் நிலக்கரி இங்குள்ள சுரங்கங்களில் கிடைக்கிறது. இதில் 3 அனல் மின் நிலையங்களும் நிறுவப்பட்டன. இவற்றின் பங்களிப்பு 2490 மெகாவாட் மின்சாரம். நெய்வேலி லிக்னைட் நிறுவனத்தின் எல்லா சுரங்கங்களும் ISO எனப்படும் தரச் சான்றிதழை கொண்டது. தரமான மேலாண்மை, சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழல் மேலாண்மை ஆகிய அனைத்துக்குமே தரச் சான்றிதழ்கள் கிடைத்துள்ளன. அடுத்தது சர்க்கரை ஆலைகள். அப்போது தமிழகத்தில் EID பாரி போன்ற ஓரிரு சர்க்கரை ஆலைகள் மட்டுமே இருந்தன. கூட்டுறவுத்துறையின் மூலம் திருப்பத்தூர், ஆம்பூர், வேலூர், மதுராந்தகம், அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் சர்க்கரை ஆலைகளை நிறுவினார். வடபாதிமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் போன்ற இடங்களில் தனியார் சர்க்கரை ஆலைகள் உண்டாக உதவி செய்தார். தலைநகரின் மையத்தில் ஒரு தொழிற்பேட்டை அமைவது என்பது அபூர்வம். அப்படி ஒரு தொழிற்பேட்டை சென்னை கிண்டியில் உருவானது. 1960களில் காமராஜரின் ஆட்சியில்தான் இது உருவானது. சென்னை மாகாணத்தின் கம்பீர தொழில்முகமாக இது அடையாளம் காணப்பட்டது. தலைநகரின் மையப்பகுதியில் இது இருப்பதாலேயே பல தொழிலகங்கள் இங்கு தொடங்கப்பட்டன. 405 ஏக்கர் பரப்பளவு, 400 செயல்படும் தொழிற்சாலைகள் என்று படர்ந்தது இதன் சாதனை. கிண்டியின் அருகில் உள்ள அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, அதாவது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளான்ட், காமராஜர் காலத்தில்தான் தமிழக தலைநகரில் துவக்கப்பட்டது. ஆண்டுக்கு சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இங்கே உருவாகின. நீலகிரியில் இந்துஸ்தான் ஃபிலிம் தொழிற்சாலை அமைக்க உதவினார் காமராஜர். இதற்கு பிரான்ஸ் நாடு தொழில்நுட்ப உதவி செய்தது. சென்னை ஆவடியில் கனரக வாகனங்கள் தொழிற்சாலையும்
உருவாக்கப்பட்டது. காமராஜர் ஆட்சியில் துவங்கப்பட்ட மற்றொரு தொழிற்சிறப்புதான் ICF எனப்படும் ரயில் பெட்டி தொழிற்சாலை. சுவிட்சர்லாந்தின் தொழில்நுட்ப உதவியுடன் பெரம்பூரில் இதை அமைத்தார் காமராஜர். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த சேர்க்கும் தொழிற்சாலை இது. ரயில் பெட்டிகள் இங்கு தயாராகின்றன. இந்தியாவில் உள்ள ரயில்களுக்கு மட்டுமல்ல, பல வெளிநாடுகளுக்கும் இங்கிருந்து ரயில் பெட்டிகள் அனுப்பப்பட்டுள்ளன. தாய்லாந்து, தைவான், இப்போது மியான்மர் என்று அழைக்கப்படும் முந்தைய பர்மா, ஜாம்பியா, பிலிப்பைன்ஸ், டான்சேனியா, உகாண்டா என்று இந்த பட்டியல் நீள்கிறது. முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு ரயில் பெட்டிகள் மட்டுமல்ல, சமையலுக்கேற்ற பேண்ட்ரி கார் பெட்டிகள், பிரேக் வேன்கள், மின் தொடர்புக்கான சிறப்பு ரயில் பெட்டிகள், விபத்தை சமாளிப்பதற்கு உதவும் மருத்துவ வேன்கள் என்று இதன் தயாரிப்புகள் படர்ந்து விரிகின்றன. டெல்லியிலே இருந்து ஒரு ஆய்வுக்குழு வந்தது. அந்த ஆய்வுக்குழு தமிழ்நாடு முழுக்க பயணித்து ஒரு பெரிய தொழிற்சாலை நிறுவுவதற்கான வசதி உள்ள இடம் எங்கே இருக்கிறது என்றவர்கள் தேடினார்கள். அப்படி தேடுகின்ற போது நீர் வசதி, நில வசதி, மின்சார வசதி, இன்னும் அங்கே பணியாற்றுவதற்கான வேலையாட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதை அவர்கள் தேடி பார்த்துவிட்டு அப்படிப்பட்ட ஒரு இடம் தமிழ்நாட்டில் இல்லை, இங்கே அந்த பெல் நிறுவனத்தை நிறுவ முடியாது என்று அவர்கள் சொல்லி பயணத்தை முடித்து கொண்டு திரும்புகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சந்தித்து பேசினார்கள். அப்போதுதான் தலைவர் அவர்கள் அவர்களை கேட்டார், நீங்கள் திருவெரும்பூர் சென்றிருக்கின்றீர்களா என்று கேட்டார். இல்லை ஐயா, நாங்கள் செல்லவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போதுதான் தலைவர் சொன்னார், திருவெரும்பூரிலே மிகப்பெரிய இடம், உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இடம் வேண்டுமானாலும் அங்கே எங்களால் தர முடியும். அதே நேரத்தில் காவிரி அங்கே பாய்கிறது, எனவே உங்களுக்கு அங்கே நீர்வளம் இருக்கிறது. அதே போல் அங்கே உங்களுக்கு என்ன வசதிகள் வேண்டுமோ, மின்சார வசதி வேண்டுமா அல்லது என்ன வசதி வேண்டுமானாலும் நாம் செய்து தருகிறேன், அங்கே தொழிற்சாலை நிறுவலாம், நீங்கள் அந்த பகுதியை சென்று ஆய்வு நடத்திவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்த ஆய்வுக்குழு மீண்டும் திருவெரும்பூர் சென்று ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்விலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது, இங்கே அந்த தொழிற்சாலையை நிறுவுவதற்கான அனைத்து வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது, எனவே பெல் நிறுவனத்தை இங்கே நிறுவலாம் என்று அவர்கள் முடிவெடுத்து பெல் நிறுவனத்தை அங்கே நிறுவினார்கள். திருச்சியில் திருவெரும்பூரில் 1800 ஏக்கர் நிலப்பரப்பில் பாய்லர் தொழிற்சாலையும் துப்பாக்கி தொழிற்சாலையும் அமைக்கப்பட்டன. பாய்லர் தொழிற்சாலை பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அதாவது பெல் எனப்படுகிறது. பிரம்மாண்டமான கொதிகலன்களை வடிவமைப்பதும் நிறுவுவதும் இதன் சிறப்பு. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலுமாக 150 ப்ராஜெக்ட் சைட்கள் இதன் மூலம் இப்போது செயல்படுகின்றன என்றால் அதற்கான விதை இடப்பட்டது காமராஜர் ஆட்சியில்தான். மணலியில் உள்ள பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிறுவனமும் காமராஜரின் ஆட்சி காலத்தில் எழுப்பப்பட்டதுதான். ஆண்டுக்கு 2.5 மில்லியன் டன் கொள்ளளவு கொண்டதாக இருக்க வேண்டும். 27 மாதங்களில் இந்த தொழிற்சாலை நிறுவப்பட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். கூடவே நிறுவுவதற்கான தொகை 43 கோடி ரூபாய் என்றும் திட்டமிட்டார்கள். கால அளவும் மீறவில்லை, தொகையும் கூடவில்லை. அந்த அளவுக்கு கச்சிதமாக நிறுவப்பட்ட இந்த சுத்திகரிப்பு நிலையம் சமையல் எரிவாயு, மோட்டார் ஸ்பிரிட், உயர் ரக மண்ணெண்ணெய், விமான எரிபொருள், அதிவேக டீசல், நாஃப்தா,
பிட்யூமென் போன்ற பலவற்றை தயாரிக்கிறது. இந்த நிறுவனத்தில் உள்ள மெழுகு தொழிற்சாலை ஆண்டுக்கு 30,000 டன் மெழுகை தயாரிக்கிறது. ஒளி தர பயன்படும் மெழுகுவர்த்திகள், நீர்க்கசிவு இல்லாமல் இருக்க பயன்படும் மெழுகு, தீக்குச்சிகளில் தடவப்படும் மெழுகு என்று இங்கு தயாரிக்கப்படும் பாரஃபின் மெழுகுக்கு பல பயன்கள். தூத்துக்குடி துறைமுகம் தமிழகத்தின் பெரிய துறைமுகம், இந்தியாவின் 4வது மிகப்பெரிய கண்டெய்னர் டெர்மினல், இந்தியாவின் 12 பெரும் துறைமுகங்களில் ஒன்று. இப்படி அசுர வளர்ச்சி கண்ட இந்த துறைமுகத்துக்கான தொடக்க கால விரிவாக்கம் காமராஜர் காலத்தில்தான் எழுப்பப்பட்டது. பல கூட்டுறவு நூற்பாலைகளும் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டன. அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அவருக்கு அடுத்த பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோருக்கும் அமைச்சர்களாக விளங்கிய ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம் ஆகியோருக்கும் கூட மேலே குறிப்பிட்ட பல தொழிலகங்களின் உருவாக்குதலில் பங்கு உண்டு. என்றாலும் முதல்வர் காமராஜரின் தீர்க்கமான சிந்தனையும் மக்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பும் இவை உருவாக மிக முக்கிய காரணம் என்பதை மறுக்க முடியாது. அரசு தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, தனியார் தொழிற்சாலைகள் தடங்கள் இல்லாமல் இயங்கவும் காமராஜர் வழிவகுத்தார். முக்கியமாக தொழிலாளர் பிரச்சினைகளை நேரிடையாக ஈடுபட்டு தீர்த்து வைப்பதில் முன் நின்றார். 30,000 கோவை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை இவர் பேசி ரத்து செய்ய வைத்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில் மற்றும் மதுரை ஹார்வி மில் தொழிலாளர்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் காமராஜர் பெரிதும் உதவினார். தோட்டத் தொழிலாளர்களுக்கும் சங்கம் வேண்டும் என்று கூறினார். 1946 சட்டசபை தேர்தலில் சென்னை மாநிலத்தில் தொழிலாளர்களுக்கு என்று 4 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. பக்கிங்ஹாம் தொழிற்சங்கம், சென்னை நகரில் உள்ள இதர தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, கோவை பஞ்சாலை தொழிலாளர்கள், தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர்கள் ஆகியோரின் பிரதிநிதிகளுக்காக என இந்த 4 சட்டசபை தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. காமராஜர் கூறுவதுண்டு, நான் எந்த பல்கலைக்கழகத்திலையும் படித்ததில்லை, ஆனால் தமிழ்நாட்டில் அநேகமாக எல்லா பகுதியும் எனக்கு தெரியும். இதெல்லாம் பூகோள சாஸ்திரம் இல்லைன்னா நேர்கோடு வளைஞ்ச கோடுகளாக இருக்கும் அட்லாஸ் புத்தகங்கள் தான் பூகோள சாஸ்திரம்னு சொன்னால் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்காமையே இருந்துட்டு போகிறேன் என்றவர் காமராஜ். புத்தக வாசிப்பு இல்லை என்றாலும் மக்களை நன்கு படித்தவர். சென்னை துறைமுகத்தை விரிவுபடுத்த விரும்பியது மத்திய அரசு. முதலமைச்சர் காமராஜருக்கு இதில் தயக்கம். கோட்டைக்கு எதிரே துறைமுகத்தை விரிவுபடுத்தினால் அழகு போயிடும், ராயபுரம் பகுதியில் விரிவுபடுத்தலாமே என்று எழுதினார். மத்திய அரசு பதில் அனுப்பியது, பாறைகள் நிறைந்த பகுதியில் விஸ்தரிப்பு செய்ய முடியாது, உங்களுக்கு தேவை உணவா அழகா, அதாவது டு யூ வாண்ட் பிரெட் ஆர் பியூட்டி என்ற கேள்வியை கேட்டிருந்தது. காமராஜர் பிடிவாதம் பிடித்திருக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் பதிலளிப்பதை தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் தன்னை விட தன் மக்கள்தான் முக்கியம் என்பது அவருக்கு வழக்கம் போல தோன்றியது. ஐ வாண்ட் பிரெட் ரேதர் தன் பியூட்டி என்று உடனடியாக பதில் அனுப்பினார்.
எளிமை, பாமர மக்களின் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு அவற்றை சரி செய்த உள்ளப்பாங்கு ஆகியவை ஒருபுறம், மறுபுறம் கிங்மேக்கராக விளங்கி இந்திய அரசியலையே சரி செய்த சாதனை, இந்தியாவிலேயே மிக அதிகமான கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்கிய மாநிலமாக தமிழகத்தை ஆக்கிய சாதனை, ஏழை குழந்தைகளையும் படிக்க வைக்க பள்ளியில் மதிய உணவு திட்டம், தமிழகத்தை தொழில் முன்னேற்ற மாநிலமாக ஆக்கி வேலைவாய்ப்பை பெருக்கிய சாதனை ஆகியவை மறுபுறம். இவ்வளவு பெருமைகள் கொண்ட காமராஜரை அவரது பிறந்த நாளான இன்று நினைப்பது இயல்புதானே? இன்று மட்டுமல்ல, என்றுமே நினைவு கொள்வதுதான் அவருக்கான சரியான அஞ்சலி என்று நீங்கள் நினைப்பது எங்களுக்கு புரிகிறது நேயர்களே.